கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதோடு 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட படகுகளில் சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது பாட்டில்கள், இரும்பு கம்பிகள் ஆகியவற்றை வீசி தாக்குதல் நடத்தியதுடன் வலைகள், மீன்பிடி கருவிகளையும் சேதப்படுத்தினர். அப்போது படகுகளை சிறைபிடிக்க முயன்ற இலங்கை கடற்படை வீரர் தவறி கடலில் விழுந்தார். இதையடுத்து அச்சமடைந்த மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பினர். கடலில் விழுந்த இலங்கை கடற்படை வீரர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக ராமேஸ்வர மீனவர்கள் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.